வணக்கம் குழந்தைகளே, தமிழ் வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். எல்லாரும் இந்த படத்தை பாருங்கம்மா. யார் இவங்க? அவ்வை பாட்டி. வெரி குட். அவ்வை பாட்டி என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆத்திச்சூடி, நமக்காக ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. நான் இந்த வகுப்பில் நம்ம ஆத்திச்சூடி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதல்ல ஒரு முறை நான் உங்களுக்கு இதை படித்து காமிச்சிடுறேன். இது வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அ ஆ இ ஈ உ ஏ ஐ ஓ ஔ வரைக்கும் இருக்கிற உயிரெழுத்துக்களில் ஆரம்பித்து நமக்கு அறிவுரை வழங்குறது தான் இந்த ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு. அறம்னா தானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. யாராவது ஏதோ பொருள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அது அறம் செய்ய விரும்பு. ஆறு வந்து சினம். அப்படின்னா என்னது? கோபத்தை வந்து ஆறப்போடணும். சினம்னா கோபம். ஆறு வந்து சினம். இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல்லாம். யாருக்காவது ஒரு பொருளை கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. ஈவது விளக்கேல். உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல்னால் என்ன தெரியுதுங்களா? நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இன்ட்ரெஸ்டாக செய்யணும். அதே மாதிரி அடுத்தவங்களையும் ஊக்குவிச்சு பழகணும், அவங்களையும் என்கரேஜ் பண்ணணும். ஓகே. எண்ணெழுத்து இகழேல். எண்ணெழுத்து இகழெல்லாம் படிக்கிறத நிறுத்தக்கூடாது, படிக்கணும். ஏற்பது இகழ்ச்சி. ஐயம் இட்டு உண். மற்றவங்களுக்கு கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும். ஒப்புரவு ஒழுகு. ஓதுவது ஒழியல். படிக்கிறத நிறுத்தவே கூடாது. அவியம் பேசலாம். மற்றவங்கள தப்பாக பேசக்கூடாது. புரியுதா சில்ட்ரன்? அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இப்போது இந்த அறம் செய்ய விரும்ப நம்ம பாட போகிறோம். பாடலாம் இல்லை படிக்கலாம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் ஒரு முறை சொல்லுங்கள். அறம் செய்ய விரும்பு. ஆத்திச்சூடி சொல்லுங்கள். ஆத்திச்சூடி. அறம்னா தர்மம். ஓகே. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல். உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடேல். எண்ணெழுத்து இகழேல். ஏற்பது இகழ்ச்சி. ஐயமிட்டு உண். ஒப்புரவு ஒழுகு. ஓதுவது ஒழியேல். அவ்வியம் பேசேல். ஓகே. இதை எழுதுவது யாரு? ஔவையார். மறுபடியும் சொல்லலாமா? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இதில் இந்த வகுப்பில் என்ன எக்ஸசைஸ் பார்த்தோன்னா, ஹோம்ஒர்க், நீ இந்த ஆத்திச்சூடியை சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பணும். இதை வந்து இந்த 12 வரிகளையும் எழுதணும். ஆத்திச்சூடி. ஓகே. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல். உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடேல். எண்ணெழுத்து இகழேல். ஏற்பது இகழ்ச்சி. ஐயம் இட்டு உன். ஒப்புரவு ஒழுகு. ஓதுவது ஒழியேல். அவ்வியம் பேசேல். இதை எழுதியவர் யாரு? யார் எழுதுந்த இந்த பாட்டை? ஆத்திச்சூடி எழுதினவங்க ஔவையார். நீங்கள் இதை மாதிரியே சொல்லி ஆத்திச்சூடியே எழுதி இதை எழுதியவர் ஔவையார் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து குரூப்புக்கு அனுப்பணும். இந்த ஆத்திச்சூடியை எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகே. சேவிங்களா? நாமளும் இதில் நம்ம ஔவையார் கூறிய அறிவுடையப்படி நாமளும் நடந்துக்கணும். ஓகே. நாமும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க இல்லையா, அது எதுக்காக? நம்ம வாழ்வை நெறிப்படுத்துறதுக்காக தான். நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைங்க பெரிய வகுப்பில் போகும்போது நீங்கள் இதை டீப்பாக படிப்பீங்க பெருசு. அப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுங்க. நான் இப்போ சிம்பிளாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன்.
மிஸ். ஓகே சில்ட்ரன், நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.